ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இருவரும் கோவில் வாசலில் தர்மம் எடுக்கலாம் என திண்டுக்கல் லியோனி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், ஐயோ ஐயோ, நமக்கு வடிவேல் காமெடியெல்லாம் பார்க்க வேணும்னு அவசியமே இல்லை. இந்த குரூப்புக பேசுகிறத பார்த்தாலே போதும், சூப்பர் காமெடி நிகழ்ச்சி. ஆரியம் திராவிடம் என்றால் என்ன? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்கய்யா, ஆரியம் திராவிடம் என்றால் என்ன? சொல்லணுமா வேணாமா? உங்கள் கட்சியிலே பேர் இருக்குல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கா இல்லையா? திராவிடத்துக்கு விளக்கம் சொல்லணும்ல. அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க பொதுச் செயலாளர் அண்ணன். அதெல்லாம் படித்தவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. எனக்கிட்டே அங்கே இதெல்லாம் போய் கேட்டு போட்டுருக்கீங்க நீங்கள். இதெல்லாம் அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க. ஆரியன் திராவிடத்தை பற்றிலாம் நம்மள்ட்ட எந்துக்கு வந்து கேட்குறீங்க? ரெண்டு மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இது யாரும் இல்லை, ஓபிஎஸ் ஏபிஎஸ் தான். அந்த சட்டமன்றத்தில் நடக்கிற கூத்தை பார்த்தீங்களா? எதிரும் புதிருமா இருக்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தா. இப்படி புழக்கிற புழப்புக்கு பேசாமல் நாகசாமி கோயில் வாசலில் உட்காந்து தர்மம் எடுத்து புழைச்சிக்கலாங்கிற பக்கத்தில் ஓபிஎஸ்ஸே இருந்தா. பிடிக்காத ஆள் கூட எப்படியா நாள் முழுதும் உட்கார்ந்துருக்குது? என் தலைவர் தான் இறக்கப்பட்டு இம்சை தாங்க முடியல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை கொடுத்தார் நேத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.